அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், இல்லாட்டி எம்ங்கிற வார்த்தையில் இதை பொதுவாக என்ன செய்வாங்க, எம் வெக்டார்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொருள் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய ஆழமான பொருள் பார்ப்பதற்கு முன்னாடி அதனுடைய டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். தென் அந்த டெஃபினேஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள் அர்த்தத்தை என்னன்னு பார்க்கலாம். டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, அது நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் பெர் யூனிட் வால்யூம். மேக்னெட்டிக் மூமெண்ட்னா நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும், தெரியும் மேக்னெட் மூமெண்ட்னா என்ன பிள்ளைங்களா, கியூஎம் இன்ட்டு டூ எல், அவ்வளோதானே மேக்னெட்டிக் மூமெண்ட்டு. அதோட மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் என்ன, அதோட லென்த் என்ன, அது மாதிரி ஒரு வால்யூம் எவ்வளவு, அதுக்கு பேர் தான் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டைசேஷன். அப்படின்னா இது என்ன மீன் பண்ணுது பிள்ளைகளா, அதை நம்ம இப்போ என்ன செய்யலாம், புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். ஓகே, எப்படி புரிஞ்சிக்கலாம் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் என்ன படிப்போம் கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி என்ன செய்கிறீங்க, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணிங்கன்னா, இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த டைஎலக்ட்ரிக்ஸ் படிச்சிருப்போம். அந்த டைஎலக்ட்ரிக்ஸ் எல்லாம் அதனுடைய டைபோல் பூரா ஓரியன்டேஷன் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ப்ளஸ்ஸு இதை மைனஸ்ன்னு சொன்னிங்கன்னா, இவன் எல்லாம் மைனஸ் ஆயிடுவான், இவன் ப்ளஸ் ஆயிடுவான். இதே பண்ணணும்னு மைனஸ் ப்ளஸ் இன்னும் உள்ள இருக்கக்கூடிய டைபோல் பூரா அப்படி மாறிடும் இல்லைங்களா. இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிச்சிருப்போம். இதில் கவனிச்சிங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா, உள்ள இருக்கக்கூடிய ஃபீல்டு எப்படி இருக்கு, எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்குது. இதே தான் ஆனால் ஒரு சின்ன வேறுபாட்டோட. இங்கே என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, இது லிட்டில் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா கரண்ட்டுடைய ஃப்ளோ தான் எதை க்ரியேட் பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது இல்லையா. அதனால் சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னா, அதை ஒரு எலக்ட்ரான் சுற்றி வருதுன்னா இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ அதன் அர்த்தம். ஸோ அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். அது எப்படி எந்த திசையில் இருக்கும் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரான் இப்படி சுற்றி வந்துச்சுன்னா இங்கேருந்து மேக்னெட் ஃபீல்ட் வெளியில் வரும். நீங்கள் பார்க்கக்கூடிய மானிட்டர்லேருந்து வெளியில் வரும் சரிங்களா. இந்த திசையில் சுற்றுச்சுன்னா பார்க்குறதுக்கு உள்ளே போகும் எலக்ட்ரான்ங்கிறதுனால, புரியுதுங்களா. அப்போ இதுதான், அப்போ என்னத்துனா எந்த திசையில் சுற்றுதோ அதுக்கு நார்மலில் இருக்கும். அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் ஒரு மெட்டீரியலை வச்சிங்கன்னா, அந்த மெட்டீரியலுக்குள்ளே இந்த பர்டிகுலர் ஆட்டமால் அதுக்கேற்ற மாதிரி ஓரியன்டேஷன் பண்ணிக்க முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் நார்த் போல் இது ஒரு சவுத் போல் அப்படின்னீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் என்ன செய்வான், இந்த மாதிரி பண்ணுவான், இந்த மாதிரி நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து ஒட்டு மொத்தம் இப்படி ஃபீல்டு க்ரியேட் ஆகும். ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணலாம், இங்கே ஃபீல்டு அதுக்கு எதிர்த்து செயல் இருக்குது, இங்கே ஃபீல்டு நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபீல்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி என்ன செய்யாது, அப்போஸ் பண்ணாது, ரைட். இப்போ என்னென்னா, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியிலேருந்து ஃபீல்டு கொடுத்த உடனே உள்ள ரேண்டமாக இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் டைபோல்ஸ் எவ்வளவு ஒரு வால்யூம்குள்ளே வந்துச்சுங்கிறது தான் பிள்ளைகளாக எம். இதுதான் பிள்ளைகளாக அர்த்தம், ரைட். அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு மீட்டர் கியூப் வால்யூமில் எவ்வளவு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்குது, எவ்வளவு மேக்னெட் டைபோல் மூமெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணம் இல்லஸ்ட்ரேஷன் வழியாக பார்க்கலாம். ஒரு பார் மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் நீங்கள் என்னுடைய இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், அப்போ பிள்ளைகளுக்கு என்ன மைண்டில் தோணணும்னா, இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன்னா என்ன மீன் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் டைபோலில் எத்தனை ஒரு மீட்டர் கியூப்பில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு புரியணும். ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டு இப்போ அதனுடைய போல் ஸ்ட்ரென்த்தை கியூம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ பிஎம் பை வி தட் இஸ் பிஎம் வெக்டர் பை வி என் ஆகும், பிஎம் இஸ் ஈக்குவல் நம்மளுக்கு தெரியும் 2QML, ஐங்கிறது அதனுடைய டைரெக்ஷன் சவுத்துலேருந்து நார்த்துக்கு, டிவைட் பை ஏ இன்ட்டு 2L, இது அதனுடைய வால்யூம். வால்யூம் என்ன அர்த்தம், ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதான் குறுக்கு விட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வட்டமாக இருக்குன்னு வச்சிங்கன்னா இப்படி இருக்கும், இதான் ஏ, இது லென்த்து 2L, ஏ இன்ட்டு 2L இது வால்யூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2L-ம் 2L-ம் கேன்சல் ஆயிரும், கியூஎம் டிவைட் பை ஏ. அப்போ இதுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இன்னொரு ஃபென்டாஸ்டிக் டெஃபினிஷன் கிடைக்குது. என்ன கிடைக்குது, ஒரு மீட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவில் எவ்வளவு ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இருக்கும், இப்படியும் நீங்கள் என்ன செய்யலாம், டிஃபைன் பண்ணலாம். அப்போ
இந்த எங்கேலாம் இந்த மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் எம் வெக்டார்னு வருதோ, சில நேரங்களில் இது ஐ வெக்டார்னு சொல்கிறவங்க இருக்காங்க இன்டென்சிட்டின்னு சொல்லி, ரைட். ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? வருதோ அப்போ பிள்ளைகளுக்கு படார்னு புத்தியில் படணும், ஒரு மீட்டர் கியூப்க்கு எவ்வளவு டைபோல் மூமெண்ட், இல்லாட்டி ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுக்கு எவ்வளவு போல் ஸ்ட்ரென்த். இதை உங்களால் ஞாபகப்படுத்த உண்மையிலே முடிஞ்சிருச்சுன்னா இந்த காணொளி அதுக்காக தான் வெளியிட்டிருக்கோம். அவனுடைய பயன் அதுதான். சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள். பிள்ளையலாம்.